சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தூண்டிவிடப்பட்ட போராட்டங்கள் வன்முறைகளிலும் நாடு முழுவதும் முடிந்திருக்கிறது. அதனுடைய உச்சக்கட்டமாக நெல்லையிலே மேலப்பாளையத்தில் சிஏஏவுக்கு எதிராக எஸ்டிபிஐ என்கின்ற மதவாத அமைப்பு நடத்திய கூட்டத்திலே பேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நெல்லை கண்ணன் என்கின்ற ஒரு பேச்சாளர், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும், நீங்கள்லாம் இவங்களை சோலிய முடிப்பீங்கன்னு நினைச்சேன், இன்னி வர முடிக்கல என்று, அதாவது யூ ஃபினிஷ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி ஹோம் மினிஸ்டர் என்று நெல்லை கண்ணன் பேசியிருக்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் படுகொலை செய்யுங்கள் என்று பேசுகின்ற அளவிற்கு மிக தரம் தாழ்ந்து எதிர்க்கட்சிகள் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கோ மத்திய அரசிற்கோ எதிரானதாக இல்லை, தேச விரோதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு நெல்லை கண்ணனுடைய இந்த பேச்சு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. 2019 நடந்தேறியிருக்கின்ற குற்றம், 2019 முடிவதற்குள் அதற்கு நடவடிக்கை தேவை. ஏனென்றால் இது தொடர்பாக நேற்றைய தினமே நான் தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு வாட்ஸ்அப்பிலையும் ஆன்லைன்லையும் புகார் அளித்திருந்தேன். தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்களிலே புகார் கொடுத்திருக்கிறார்கள். மாநில நிர்வாகிகளின் குழுவானது மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமும் இது தொடர்பாக இதுகாரும் நடவடிக்கை இல்லை என்கின்ற தங்களுடைய வருத்தத்தையும் தெரிவித்து தக்க நடவடிக்கை எடுக்க மனுவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நிமிடம் வரை, தற்போதைய நிமிடம் வரை நெல்லை கண்ணன் கைது செய்யப்படாதது துரதிருஷ்டவசமானது, ஏற்புடையது அல்ல. இது மாத்திரமல்ல, தொடர்ந்து காவல்துறையை பல லெவலில் இருக்கிற அதிகாரிகள், அதாவது ஆர்கே நகர் சையீதுன்னு ஒரு நபர், மாண்புமிகு பிரதமரை குரங்கு மாதிரியாக ரோட்டில் இழுத்துட்டு வர்ற மாதிரியாக சமூக வலைதளத்தில் பதிவு போட்டார். நானே புகார் கொடுத்துருக்கேன், இன்னிவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. சிவகங்கை மாவட்டம் எஸ்வி மங்கலத்தில் மோடி அகால மரணம் அப்படின்னு போட்டு அவரோட சடலம் போட்ட மாதிரி அதுக்கு தேவகவுடா அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான பதிவு, சிவகங்கை எஸ்பிக்கு அவரோட வாட்ஸ்அப்புக்கு நானே புகார் அனுப்பி நேரிலும் பேசினேன், இன்னிவரை ஒன்றும் ஆளை. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் பட்டினப்பாக்கத்தில் சென்னையில் இதே எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ அமைப்புகளோட கூட்டத்தில் பிரதமரோட படத்தையும் முதல்வரோட படத்தையும் செருப்பால் எடுத்து தீயிட்டு கொளுத்தினார்கள், எந்த நடவடிக்கையும் இல்லை. பட் சாதாரண பிஜேபி ஒர்க்கர்ஸ் ஏதாவது பதிவு போட்டால் இதுவரை கைதாகியிருக்கே, ஏன் யோசித்து பார்க்க வேண்டாமா? அதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் என்பது ஏற்புடையதாகாது. ஆகவே 2019 நடந்துவிட்ட இந்த குற்றத்திற்கு 2019 முடிவடைவதற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் 2020 போராட்ட ஆண்டாக தினமாக துவங்கும். ஆகவே தேர்தல்கள் நடந்து நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை இருக்கின்ற காரணத்தினாலே
ஊடக நண்பர்கள் மூலமாக அனைத்து பாஜக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்தந்த மாவட்டங்களில் அங்கேயே உறுதியாக தேர்தல் பணியினை வாக்கு எண்ணிக்கை பணியிலே நீங்கள் எந்தவித சலனமுமின்றி ஈடுபட வேண்டும். ஆனால் சென்னையில் காந்தி சிலை முன்பாக கடற்கரையில் மூத்த தலைவர் அண்ணன் இள கணேசன் அவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஹெச் ராஜாவும் நான்கு நபர்கள் நெல்லை கண்ணன் கைது செய்யப்படும் வரை சிட்டின் தர்ணா உட்காருவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இனிமேலும் பொறுப்பதில்லை, இனியும் பொறுப்புதலை தம்பி எழுதல்கள் கொண்டு வா, ஏந்தே வைத்திருந்தான் கரங்களை கொளுத்திடுவோம் என்று அன்றைக்கு பீமன் பாடியது போல வரிசையாக மாண்புமிகு பிரதமரை மிக கேவலப்படுத்தி அவன் என்னென்னவோ பேசினான். இதுக்கு இன்னைக்கு நெல்லை கண்ணனுக்கு ஆதாரமா சீமான், சீமானை சேர்த்து கைது பண்ணுங்கிற நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன தமிழ்நாடு தனியா இருக்குன்னு நினைப்பா? ஆகவே இன்றைக்கு இரவுக்குள்ளாக நெல்லை கண்ணன் கைது செய்யப்படாவிட்டால் நாளை 3 மணிக்கு நாங்கள் 4 பேர் மாத்திரம் சிட்டிந்தர்னா போராட்டம் உட்காருவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். நீங்க என்ன மீடியா சார், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? திருநெல்வேலி போயிருக்கீங்களா? You understand the language? No. இன்னைக்கு இது யூ ரிப்போர்ட் இட் இஃப் யூ டோன்ட் அக்ரி வித் மீ ஆல் ரைட். நீங்க யாரும் பேசாதீங்க, நம்ம பார்ட்டி தரமே ஒருத்தரும் பேசக்கூடாது. என்ன சோலிய முடியும்னா ஃபினிஷ் ஹிம்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ஃபினிஷிம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கில் ஹிம்னு அர்த்தம். பிரதமர் இங்கே பாருங்க, கொலை செய்யணும் தான் அர்த்தம். அவன் சோலியை முடிடான்னு சொல்றதுங்கிறது நெல்லை கண்ணன் போன்ற மிக கீழ்த்தரமான நபருக்கு நீங்க வக்கீலாக இங்கே வாதாட வருவதை நான் ஏற்கவில்லை. ஓகே, யுவர் டியூட்டி இஸ் டு ரிப்போர்ட் வாட் தி லீடர் சேஸ் அண்ட் ஜஸ்டிஃபியபிள் க்வெஸ்சன். ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் எனி க்வெஸ்சன். ஏன்னா நான் என்றைக்குமே பின்வாங்கினதும் இல்லை. அனாவசியமாக மாண்புமிகு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சோலியை முடிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். சாய்புகள் சோலியை முடிக்கலாம் முடிக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம் சோலியை முடிக்க? என்ன கமான் டெல்மி. ஆக ஏங்க, இப்போதான் பதவிக்கு வந்திருக்காங்க, 303 சீட்டு ஜெயிச்சு 350 சீட்டு கூட்டணிக்கு. இந்த சோலியை கண்ணை முடிக்கப்பாரா? எதுக்கு கண்ணனுக்கு வைக்கல நீங்கள் வரீங்கங்கிறேண்ணா? நோ No, media is encouraging terrorism and anti-nationalism. அப்படிங்கிறது இவர் சொல்றதுல இருந்து, நான் எல்லாரும் சொல்ல, இவர் சொல்றதுல இருந்து இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க நீங்க. பிளீஸ் 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 நோ நோ பாருங்க. நேத்திக்கு மாலை முழுவதும் ஆங்கில தொலைக்காட்சி தேசிய தொலைக்காட்சி எல்லாத்திலையும் இந்த நெல்லை கண்ணன் என்ற ஒரு கீழ்த்தரமான மனிதர் பேசியது பற்றி விவாதம். நீங்க கோலத்தை பத்தி அலங்கோலம் பேசிட்டு இருக்கீங்க. ஆகவே அது இல்ல, என்னோட நிலைப்பாடு சொல்லிட்டேன். நீங்க நியாயமான கேட்கற கேள்வி கேட்கலாம். சீமான் அவர்கள் வந்து சொல்லும் போது கூட வந்து பாஜக ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் தான் சொல்லியிருக்காரு. நெல்லை கண்ணனை நான் ஆதரிக்கிறேங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் சொன்னேன் இல்ல, நெல்லை கண்ணன் should be arrested under Gundas ங்கிறது என் opinion. ராஜா demands arrest of நெல்லை கண்ணன் under NSA. நீங்க எழுதலாம். கொலை செய்ய வேண்டும் சொன்ன நாயனா நாகேந்திர, நான் என்ன சொன்னேன், வைரமுத்துவையே ஏன் கைது பண்ணி இன்னும் உள்ள வைக்கலங்கன்னு. என் தாயார் ஆண்டாள் நாச்சியார் இழிவாக பேசிய வைரமுத்துவுக்கு ஆயுள் முழுவதும் அவமானம் தொடரும். ஐ டெல் யூ, முந்தானா நடந்திருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. ஹிந்து விரோதமா பேசுறதுக்கு பேரு கருத்து சுதந்திரம், தேச விரோதமா பேசுறதுக்கு பேரு கருத்து சுதந்திரங்கிற எண்ணத்துல தயவு செய்து ஊடக நண்பர்கள் இறங்கி விடாதீர்கள். நீங்க கட்சிக்காரனா மாறிடுறீங்க.
அதனால அது தப்பு. தட் இஸ் நாட் அக்செப்டபிள். அவ்வளவுதான் சார், உங்க க்வெஸ்சன் முடிஞ்சு போச்சு. வேற யாருக்கே இருந்தாலும் இல்ல, வெரி சாரி, நீங்க உங்க க்வெஸ்சன் முடிஞ்சு போச்சு. அதர்ஸ் இல்ல, அதர்ஸ் அதர்ஸ் ஒருத்தர் கேட்க முடியாது. இது இண்டிவிஜுவல் டிபேட் இல்ல. அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க தம்பி. ஓகே, தேங்க்யூ. என்ன சொல்றேன், Constitution, we have to study in depth. There are three subjects: state subject, concurrent subjects, central subjects. Constitution enna solludhu, maanila pattiyal irupadil maanilam sattamiyettalam, podu pattiyalil irupadil maanilamum sattamiyettalam, mathiya arasum sattamiyettalam, mathiya arasu ulthurai amaichagam yetrirukkumanal ரெண்டுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ரெண்டும் இருக்கலாம். அந்த ஒரு இதை வச்சு தான் ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு கண்டோம். ஆனால் கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர், கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற சப்ஜெக்டில் கூட இஃப் தேர் இஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் தி சென்டர், சென்டர்ஸ் ஒப்பீனியன் ஷால் ப்ரிவைல். அது அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கே அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு என்ன? குடியுரிமை பொறுத்த சட்டம் இயற்றுதல் என்பது மத்திய அரசின் அதிகாரம். அதை எந்த ஒரு மாநிலமும் செயல்படுத்த மறுக்க முடியாது, மறுத்தால் பின் விளைவுகள் உண்டு. அதனால தான் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சட்டம் இயற்ற தெரிந்த அரசாங்கத்திற்கு செயல்படுத்தவும் தெரியும்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஜெகன்மோகன் ரெட்டி எங்க கூட்டணி இல்லை, அதனால ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்கிறதுங்கிறது இஷ்யூ பேஸில் அவர் ஒரு இஷ்யூ அவர் இஷ்டப்பட்டிருக்கலாம், ஆதரித்திருக்கலாம், ஒரு இஷ்யூ இஷ்டப்படலை ஆதரிக்கலை. ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சின்னு சொல்கிறீங்க, அது கூட்டணியில் இல்லை. அடுத்து கேரளாவில் வந்து குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அதை வந்து ஸ்டாலின் வந்து தமிழகத்தில் நிறைவேற்றணும் சொல்லிட்டு சொல்லியிருக்கா போல அறிக்கையில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், கேரளா பண்ணினதே செல்லாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாலின் சொல்லியிருக்கேன்னா, இஸ் ஸ்டாலின் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் லா, அட்லீஸ்ட் ஐ எம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் லா. நாளை மாலை நாங்கள் நால்வரும் சிட்னி தர்ணா துவங்குகின்ற நேரம் மாலை 3 மணி. அது சொல்றதுக்காக அதாவது கொலை பண்ணுன்னு சொல்றது சட்டத்தில் அனுமதிச்சிருக்கா? ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் லா. நீங்க என்ன லா படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஆமா, அதனால even instigating a group to commit murder is prohibited in law. Okay.